Hi students, I'm in the video la community poll question. Question number 10 oda solution paaka porom. The roots of the equation root 3 x squared plus 10 x plus 7 root 3 equal to 0 are dash. So, indha mari options irundhathu. Idha ungala question. Idoda roots enna nu ketirukanga. Roots nalum zeros nalum onnu dhaan. Onnume illa, idha factorize panni x oda rendu values enna endra dhaan ungala question. So, splitting the middle term potu factorize pandrathu unga ellarkume theriyum. இதில் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்கட் தான் டீச் பண்ண போகிறேன். ஈஸியாக எப்படி டீச் எப்படி எடுக்கிறது ஆன்சர் அப்படின்றது. ஸோ பேசிக்காக வந்து ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மாதிரியே ஃபஸ்ட் டேர்மை லாஸ்ட் டேர்மை ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும். ப்ராடக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் டேர்மை லாஸ்ட் டேர்மை மல்டிபிள் பண்ணுங்கள். இங்கே பாருங்கண்ணா, ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் வந்து இங்கே ரூட் த்ரீ, இங்கே லாஸ்ட்டில் செவன் ரூட் த்ரீ. இதில் ரூட் த்ரீ ரூட் த்ரீ த்ரீ ஆகிடும். த்ரீ செவன்ஸ் ஆர் 21. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் என்ன வரணும்னா 21 வரணும். 21 வரணும். அதே ஆட் பண்ணால் இங்கே நடுவில் இருக்குது சம் வேல்யூ ப்ளஸ் 10 வரணும். ஸோ ஆட் பண்ணால் 10 மல்டிபிள் பண்ணால் 21 வரக்கூடிய ரெண்டு நம்பர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள், 7 3 21 ஆட் பண்ணால் 10 வரும். ஸோ ப்ளஸ் 10 தான் வேணும், ப்ளஸ் 21 தான் வேணும். அப்போ ரெண்டுமே என்ன போட்டுக்கலாம்னா ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இது சென்டரில் போட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பதிலாக ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுங்க அப்படின்னா, இப்போ இங்கே 7 3 தானே ரூட்ஸு. இங்கே ஃபஸ்ட்டு இங்கே என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். ரூட் த்ரீ இருக்கா? அப்போ இங்கேயும் ஒரு டிவைடட் பை ரூட் த்ரீ, இங்கேயும் ஒரு டிவைடட் பை ரூட் த்ரீன்னு போடுங்க. போட்டாச்சு. இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள் என்ன? எக்ஸ் தானே. அப்போ இங்கே ஒரு எக்ஸ் போட்டு இங்கே ஒரு எக்ஸ் போட்டுங்க. ஒன்றுமே இல்லை, இங்கே டினாமினேட்டரில் வர டேர்மை இங்கே இது கூட இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணணும், கேன்சல் பண்ண முடியலைன்னா அப்படியே அது கூட ஜாயின் பண்ணிட்டா போதும். இங்கே பாருங்கள் இப்படி இருக்க பார்க்குறதுக்கு. அதாவது எக்ஸ் ப்ளஸ் 7 by root 3 இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 by root 3 இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். கேன்சல் பண்ண முடியலையா? அப்போ இந்த ரூட் த்ரீ இங்கே எடுத்துகிட்டு வந்துடணும். அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா, ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் 7. இதை கேன்சல் பண்ண முடியாததுனால இந்த ரூட் த்ரீ வந்து இங்கே எக்ஸ் கூட ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே த்ரீயும் ரூட் த்ரீயும் இருக்குது. இதை கேன்சல் பண்ண முடியுமானா? கண்டிப்பாக கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா இந்த த்ரீ இருக்குல்ல, இந்த த்ரீக்குள்ளே ரெண்டு ரூட் த்ரீ இருக்கதா அர்த்தம். ஸோ இந்த த்ரீக்கு பதிலாக நம்ம என்னென்னு கூட எழுதிக்கலாம், ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீன்னு கூட எழுதிக்கலாம். ஸோ ஒரு ரூட் த்ரீ வந்து என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் ஒரே ஒரு ரூட் த்ரீ தான் இருக்கும். அப்போ இது எக்ஸ் ப்ளஸ் ரூட் த்ரீ நீங்கள் எழுதிக்கணும், எக்ஸ் ப்ளஸ் ரூட் த்ரீ. ஸோ ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு டேர்மையும் தனித்தனியாக ஈக்குவல் டு ஜீரோ பண்ணணும். அதாவது ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ப்ளஸ் ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. ப்ளஸ் 7 முதல்ல அங்கே போச்சுன்னா மைனஸ் 7 ஆகும். அப்போ ரூட் த்ரீ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 by root 3. இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் த்ரீ. இப்போ மைனஸ் 7 by root 3 வந்து ஒரு ரூட், மைனஸ் ரூட் த்ரீன்றது ஒரு ரூட். அது உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். மைனஸ் ரூட் த்ரீ மைனஸ் 7 by root 3 உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் லைக் அவர் வீடியோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.